இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சோனைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பாண்டியன் ஷோ சீரியலை இப்போ அந்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாகியலட்சுமி சீரியல் கூட மெகா மெகாசங்கம் வந்ததுக்கு பிறகு தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க நம்ம ஆரம்பத்துலேருந்தே பார்க்கும் பொழுது பாண்டியனுடைய ஒரு நடவடிக்கைகளில் நமக்கே வந்து சில சில இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அவர் வந்து சில சமயங்களில் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் நடந்துப்பார் மற்றவங்களுக்கு என்ன வேணுங்கிறதை பற்றி கவலைப்பட மாட்டார் இவரே ஒரு முடிவு எடுத்துப்பார் ஒரு ரூல் போட்டுப்பார் எல்லாமே வந்து அவருடைய வளர்ப்புனால வந்தது அவர் வந்து தனியாக கஷ்டப்பட்டார் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தார் அதனால் வந்து சில விஷயங்கள் இவரே இப்படி தான் கரெக்டாக இருக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம நல்லதாக

அந்த ஊர்க்காரங்க தப்பாக பேசும்போது எல்லாத்தையும் சரி பண்ணார் அப்போ கூடவே இருபது முப்பது வருஷம் வாழ்ந்துட்டு இது தெரியாதா கோமதிக்கு அவர் நல்லவர் அவருக்கு வந்து இதை புரிய வச்சா போதும் அவருக்கு வாயத்தில் நம்ம சொன்னாலே போதும் நம்ம வந்து இதுதான் நடந்துச்சு இதனால தான் நான் பண்ணிட்டேன் நான் அவசரப்பட்டேன்னா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி சொல்லி இருந்துக்கலாம்ல அதை சொல்லாமல் போட்டுட்டு தன்னோட பையனை இப்போ பகடக்காயா வச்சு அவரை பாவமாக வந்து அவரை வந்து ஒரு குற்றவாளியாக்கி நாளைக்கு என்ன நடக்க போகுது இப்போ பாண்டியன் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கதிரை கூப்பிட்டு எனக்கு இருக்க ஒன்றே ஒன்று தான் நீ கல்யாணம் பண்ணுறதை பிடிச்சிட்டு பண்ண அது வந்து எனக்கு வருத்தமாக இருக்குது ஆனால் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்காது என்ன அப்படின்னா நீ பணத்தை திருடிட்டேன்னு சொல்கிறது பணத்தை எடுத்துகிட்டேன் நகை எடுத்தேன்னு சொல்கிறது அந்த பணத்தை நகையும் திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது இவர்கிட்ட இல்லை இவர்கிட்ட எங்கே இருந்தால் தானே திருப்பி கொடுப்பாரு கதிர் பாவமாக அதனால் வேறு வழி இல்லை இந்த பேச்சை வழக்க வேணாங்கிறதுக்காக நான் பார்த்துக்கிறேன் எனக்கு தெரியும் இது ஏன் அவர் பிரச்சனை இல்லைல்ல நான் அவர் நகையாக போச்சு என்கிட்ட கே செலவாயிடுச்சுன்னா செலவாயிடுச்சு என்கிட்ட கேட்க வேணான்னு சொல்லுங்கள் அப்படின்னு கோவமாக கிளம்பி போயிடுறார் இதுக்கு பிறகு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இடிஞ்சு போய் உட்காந்துருக்கிறது வீட்டில் எல்லாம் அழுது உட்காந்துருக்கு கோமதி வந்து யாரோ ஏதோ பேசுறாங்க நமக்கு என்ன வம்பு அப்படிங்கிற மாதிரி வந்து கல்யாணம் பண்ணும்போது அவ்வளவு ஆர்வமா காலில் விழுந்தெல்லாம் கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டேன் இப்போ அதுக்கான ஓனர்ஷிப் எடுத்துக்காமல் அம்போன்னு விட்டுறாங்க எல்லாத்தையும் சின்ன ஸோ சின்ன குழந்தைங்கன்னா அம்மா காலேஜ் தான் படிக்கிறதுக்கு காலேஜ் படிக்கிறதுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அப்படியே விட்டுறாங்க தான் ராஜி ஒரு முடிவு எடுத்து ஐயோ போதுமாமா போதும் இதெல்லாம் இதோட நிறுத்திக்கலாம் நானே உண்மையாக சொல்லிடுறேன் கதிர்கும் என் கல்யாணத்துக்கும் சம்மந்தமே இல்லை அத்தை மட்டும் தான் அவன் தாலி கட்டினான் நான் வேற ஒருத்தரோட ஓடி போய் ஏமாந்துட்டேன் அவன் நகைய தூக்கிட்டு போயிட்டான் தயவு செஞ்சு வந்து நீங்கள் கதிரை வந்து எதுவும் சொல்லாதீங்க இதுக்கப்புறம் என்னால் அந்த வீட்டில் பிரச்சனை வேலை வேணாம் நீங்கள் நான் வெளில போன சொன்னால் கூட நான் வெளில போய்க்கிறேன் ஆனால் இனிமே நான் அவங்கள எதுவும் சொல்லாதீங்க அவன் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற சொல்லிவிட்டு வீட்டில் அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான ஒரு உறவையாச்சு காப்பாற்றினான் பரவாயில்ல கோமதி செய்ய போகிறதில்ல கோமதி ஒரு சுயநலமான அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மோசமான ஒரு அம்மானே வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன் என்னோட அம்மாவுக்காக நான் பண்ணுறேன் என்னோட அம்மாவுக்காக இத்தனை தடவை கதிர் பண்ணும்போது திருப்பி ஒன்றுமே யோசிக்கவே இல்லை சரவணனுடைய கல்யாணம் நின்று போயிடும் இதுக்கப்புறம் சரவணனு கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக ஆயிடுங்கிறத பற்றி வருதமும் பண்ணல ஒரு முடிவெடுத்தேன் அவசரசமாக பண்ணிட்டேன் ஆனால் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியாதுன்ற விட்டுறது மட்டும் இல்லாமல் கூடவே நின்று எல்லாத்தையும் சரி பண்ணி இவ்வளோ விஷயத்தையும் சமாளிக்கிறேன் மீனாவை பார்த்து என்ன சும்மா ஓவரா பண்ணுறேன் எனக்கு தெரியாத என்ன பண்ணுன்ட்டு அப்புடின்னு திமிரா பேசுகிறது என்ன எல்லா விஷயத்துலையுமே இந்த கதையுடைய ப்ராப்பர் வில்லியாக இருக்கிற யாருன்னு பார்த்தா கோமதி தான் இருக்காங்க இதை எப்படி உடச்சி எல்லாத்தையும் சரி பண்ண போகிறாங்க ராஜியை உண்மை சொல்ல விடுவாங்களா இல்லை ராஜியும் கடைசி விஷயத்துல வந்து மீனா தடுத்து நிறுத்தி மீனாவும் நம்மளை எரிச்சலில் வர மாதிரி விஷயங்களை பண்ணப் போகிறாங்கிறத பார்க்கணும் பழனிவேல் ஒருத்தர் மட்டும்தான் இதுல கரெக்டான ரூட்ல போறார் கண்ணன் ஒரு கேரக்டர் இருந்ததை பற்றி ஸோ கண்ணங்கிற கேரக்டர் வர வரைக்கும் இந்த கதை அப்படியே இழுத்துகிட்டே போய் கண்ணனை திருப்பி கண்டுபிடிச்சி நகையை வாங்கிட்டு வந்து மூஞ்சியில் கூட அடித்து தூக்கி ஏறியற வரைக்குமே இது அப்படியே தான் போதாங்கிறதையும் பார்க்கணும் எவ்வளோ நாளைக்கு இந்த ஒரு பெரிய உண்மையை மறைச்சி ஒரு வெறுப்போடையும் நெகட்டிவிட்டியோடையுமே கதையை கொண்டு போக போகிறாங்கிறதையும் பார்க்குறதா தோணுது ஸோ உங்களுக்கு என்ன தோணுது இந்த கதையில் என்னென்ன விஷயங்கள் ஒத்து வருது என்னென்ன விஷயங்கள் ஒத்து வரல எந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு எந்த கேரக்டர் சுத்தமாக ஒத்து வரலங்கிறத சொல்லுங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதையுடைய வில்லன் வில்லனோ வில்லியோங்கிறது வந்து பாண்டியனா கோமதியா யாருன்னு தோணுதுங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சொன்னி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பாண்டியன் ஷோ சீரியலை